நோய் தாக்குதல் மற்றும் காட்டுப்பன்றிகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்கிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூரில் இந்த ஆண்டு சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். மஞ்சள் அழுகல் நோய், வேறு புழு நோய் போன்ற நோய்கள் தாக்கியும் காட்டுப்பன்றிகள் தொல்லையாலும் சுமார் 8,000 ஏக்கரில் விளைந்த கரும்பு பயிர்கள் முழுமையாக பாதிப்படைந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவற்றை விவசாயிகளே டிராக்டர் கொண்டு உழுது அழித்து வருகின்றனர் என்ற செய்தி மனவேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான பூச்சி மருந்துகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் காட்டுப்பன்றி தாக்குதலிலிருந்து பயிர்களை காப்பாற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியின் நிலத்தடி நீராதாரமான சுகநதியை தூர்வார நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்தவாசியில் நகரில் நடுவே பாய்ந்து 50 அதிகமான கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை வளப்படுத்தி வருகிறது சுகநதி. மழை பெய்து சுகநதியில் தண்ணீர் வந்தால் இரண்டு போகம் விளையும் என்பார்கள் விவசாயிகள். ஆனால் தற்போது சுகநதியின் நடுவே பல இடங்களில் மண்மேடுகளாக காட்சி தருகின்றன. மரம், செடி, கொடிகள் வளர்ந்து சுகநதியின் பாதையை மூடி நீர்போக்கிற்கு வழியின்றி காணப்படுகிறது. இதனால் நிலத்தடி நீர்வளம் குன்றிவிட்டதாக வந்தவாசி மக்கள் கூறுகின்றனர். மேலும் மழை பொழிந்தால் தண்ணீர் தேங்காமல் பாய்ந்து சென்று மதுராந்தகம் ஏரியில் கலந்துவிடும். பின்னர் அங்கிருந்து வீணாக கடலில் கலக்கும் சூழலும் நிலவுகிறது. எனவே பொதுப்பணித்துறையினர் போர்க்கால அடிப்படையில் சுகநதியை தூர்வாரி மண்மேடுகளையும் புதர்களையும் அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுபற்றி பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் ரமேஷிடம் கேட்டபோது தூர்வாரும் பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாக கூறினார். மதுரை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற கள்ளழகர் கோயிலுக்கு கடந்த 2 100 டன் நெல்மணிகளை பக்தர்கள் காணிக்கையாக வழங்கியுள்ளனர். மேலூர் அருகே அழகர் மலையில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக கொண்டாடப்படுகிறது. இக்கோயிலில் சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழாவில் கள்ளழகர் திருக்கோலத்தில் பெருமாள் வலம் வந்து அருள் பாலித்தார். ஆந்திராவில் பஞ்சம் ஏற்பட்டபோது அழகர் கோயிலிலிருந்து 100 மாட்டு வண்டிகளில் நெல் அனுப்பப்பட்டதால் படியளந்த பெருமாள் என்றும் கொண்டாடப்படுகிறார். சுந்தரராஜ பெருமாளிடம் விவசாயம் செழிப்பதற்காக நேர்த்திக்கடன் வைத்து வேண்டிக் கொள்ளும் விவசாயிகள் அறுவடை முடிந்ததும் நெல்மணிகளை சுந்தரராஜ பெருமாளுக்கு காணிக்கையாக அளிக்கின்றனர். காணிக்கையாக வரும் நெல்மணிகளை கொட்டி வைப்பதற்காகவே கோயிலில் தனி இடமும் உள்ளது. கடந்த 2 மட்டும் 100 டன் நெல்மணிகள் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளன. இதை ஏலம் விட்டு அளவீடு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கோயில் நிர்வாக அதிகாரிகள் கூறினர். விருதுநகர் மாவட்டத்தில் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் பருவமழை தொடங்கும் காலத்தில் பாளையம்பட்டி, கோபாலபுரம், ராமானுஜபுரம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சாகுபடி செய்வது வழக்கம். விவசாய பணிக்காக பல கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் மாட்டு வண்டிகள், டிராக்டர்கள், மோட்டார் சைக்கிள்களில் செல்வதை விவசாயிகள் வழக்கமாக வைத்துள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கோபாலபுரத்தில் இருந்து பாலவனத்தம் செல்லும் பாதையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அந்த பாதையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பாளையம்பட்டியைச் சேர்ந்த விவசாயிகளின் விவசாய நிலங்கள் பெரும்பாலும் கோபாலபுரத்தில் இருந்து பாலவனத்தம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளன. இதனால் அந்த சாலை வழியாக செல்ல முடியாமல் விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். மழை காலங்களில் சுரங்கப்பாதையில் நீர் தேங்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் குப்பைகள் குவிக்கப்பட்டு எரிக்கப்படுவதால் கடும் இன்னல்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நகராட்சி நிர்வாகமே இந்த செயலில் ஈடுபடுவதால் யாரிடம் புகார் அளிப்பது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்கு மேல்பாதி மற்றும் கீழ்பட்டாம்பாக்கம் பகுதிகளில் கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதனை நகராட்சி நிர்வாகம் பயன்படுத்தாமல் 25வது வார்டுக்கு உட்பட்ட வைத்திப்பாக்கம் சரவணபுரம் சாலையில் குப்பைகளை குவியல் குவியலாக கொட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு அவ்வப்போது தீ வைத்து எரிப்பதால் புகை மூட்டம் ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் வசிப்போருக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை பகிர்கின்றனர். நெல்லிக்குப்பம் நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது இந்த விஷயத்தில் விரைந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனா்.
மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜி பயன்படுத்திய புலி நகம் இங்கிலாந்தில் உள்ள கண்காட்சியில் இருந்த நிலையில் தற்போது இந்தியா திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் இருந்த பழமை வாய்ந்த மற்றும் பிரசித்தி பெற்ற பொருட்களில் ஒரு சில தற்போது இங்கிலாந்தில் உள்ள ஆல்பர்ட் கண்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்றான மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜி பயன்படுத்திய புலி நகமான வக்னாக் தற்போது இந்தியா திரும்ப உள்ளது. சரித்திர புகழ் வாய்ந்த இந்த ஆயுதத்தை பீஜாப்பூர் மன்னனான அப்சல் கானை கொள்ள சிவாஜி பயன்படுத்தியிருப்பார். தனக்கு கீழ் ஒரு சிற்றரசனாக இருக்கும்படி பணித்த அப்சல் கானை பார்க்க சிவாஜி சென்றிருப்பார். பார்த்த மாத்திரத்தில் அப்சல் கானை சிவாஜி ஆற தழுவி கொல்ல முயற்சித்திருப்பார். தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொண்ட சிவாஜி சாதுரியமாக தான் மறைத்து வைத்திருந்த புலி நகத்தை கொண்டு அப்சல் கானின் குடலை கிழித்ததாக கதை உண்டு. தற்போது இது இங்கிலாந்தில் உள்ள ஆல்பர்ட் கண்காட்சியகத்தில் இருக்கும் நிலையில் அடுத்த மாதம் லண்டன் சென்று கையெழுத்திட்டு அதனை மீட்டு வர இருப்பதாக கூறப்படுகிறது.